அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த மாதம் 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கோயல் மற்றும் லலித் ஆகியோர் கொண்ட நீதிபதிகள் ஒரு தீர்ப்பினை கொடுத்தார்கள். பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடிய வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சட்டத்தினால் பல அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு தீர்ப்பினை அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இனி இந்த சட்டத்தை நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசாரணை செய்துவிட்டு வழக்கை பதிவு செய்யுங்கள் என்றுதான் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருந்தது. காசிநாத் மகாஜன் எதிர் மகாராஷ்டிரா என்கிற வழக்கில் தான் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இந்த தீர்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு விரோதமானது, குறிப்பாக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினை நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பு மோசமாக இருக்கிறது என்கிற காரணத்திற்காக வட மாநிலங்களில் இந்த தீர்ப்பினை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்தில் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் கொடுத்த இந்த தீர்ப்பு பல விமர்சனத்தை இன்றைக்கு சிவில் சமூகத்தில் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு ஜெனரல் ஒப்பீனியன் சொல்வதே தவறு. ஒரே ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு இப்படி பரந்தப்பட்ட அடிப்படையில் SC/ST வழக்கை இப்படி தான் பதிவு செய்யப்படுகிறது என்று ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் சொல்வது மிகப்பெரிய தவறாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நம்மளுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டத்தில் பாதிக்கப்பட்டோர் ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா முதல்ல FIR ஃபைல் பண்ணணும். FIR ஃபைல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் விசாரணை மேற்கொள்ளணும். அந்த விசாரணையில் தான் பாதிக்கப்பட்டோர் சாட்சிகள் எதிர்த்தரப்பினர் சம்பவ இடங்கள் இதையெல்லாம் பார்வையிட்டு தான் ஒரு அறிக்கையை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள், அது நீதிமன்றத்துக்கு ஒப்படைப்பாங்க. இதுதான் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டம். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்போ கொடுத்த தீர்ப்பு நீங்கள் விசாரணை செய்துவிட்டு வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்முடைய கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டத்துக்கு எதிரானது. ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டோர் முதல்ல கேட்குற கேள்வி, என் மீது வழக்கு இருக்கிறதா, FIR போடப்பட்டிருக்கான்னு கேட்பான். அப்படி FIR இல்லாமல் வழக்கை நீங்கள் விசாரணை செய்கிற என்று சொன்னாலே அது சட்டத்துக்கு புறம்பான விசாரணை என்று நம்முடைய சிஸ்டத்தில் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விசாரணை செய்துவிட்டு வழக்கு போடுங்க. அப்போ நம்ம இந்த SC/ST வழக்கினுடைய விசாரணை அதிகாரி DSP, ரூரலில் DSP-ஆக இருப்பாங்க, மாநகரத்தினுடைய விசாரணை அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கணும், காவல் துணை ஆணையராக இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த சட்டத்தில் இந்த விசாரணை அதிகாரிகள் பாகுபாடோடு இருக்கிறார்கள்ன்றதான் குற்றச்சாட்டு. பாகுபாடோடு நடக்கக்கூடிய அதிகாரிகள் கையிலேயே நீதிமன்றம் பொறுப்பினை ஒப்படைக்கிறது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, நீதிபதி சொல்றாங்க பல அப்பாவி அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த SC/ST சட்டத்தில் Section 4 என்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது, வேண்டுமென்றே கடமையை புறக்கணிக்கிற அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை Section 4 ஃபைல் பண்ணப்படலை, ஒரு ஆள் கூட அரெஸ்ட் பண்ணப்படலை. இந்தியா முழுவதுமே Section 4 பார்த்தீங்கன்னா 20 வழக்குக்கு குறைவாக தான் இருக்கிறது. கடந்த 29 ஆண்டுகளில் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியுன்றதான் நாங்கள் முன்வைக்கிற கேள்வி. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, SC/ST சட்டத்தில் தண்டனை குறைவாக கிடைக்கிறது, ஒருவேளை அதனால் நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கலாம் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்தியாவில் ரேப்பு வழக்குக்கு 7% தான் தண்டனை கிடைக்கிறது, அதனால் ரேப்பு வழக்கு எல்லாம் நீங்கள் விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழக்கு போடுங்கன்னு சொல்ல முடியுமா? கொலை வழக்குக்கு 30% தண்டனை கிடைக்குது இந்தியாவில், அதனால கொலை வழக்கு எல்லாம் நீங்கள் விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழக்கு போடுன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கிறது. நீதிமன்றம் எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாருங்கன்னு சொல்ல அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2016ஆம் ஆண்டில் வெறும் 1291 வழக்கு மட்டுமே SC/ST வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. தமிழகத்தில் சராசரியாக IPC கிரைம் 3 லட்சம் வழக்கு போடுறாங்க, வெறும் 1291 தான். 1565 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு SC/ST வழக்கு கூட ஃபைல் பண்ணப்படலை. இதுதான் யதார்த்தமான நிலை. தண்டனை குறைவாக கிடப்பதற்கு காரணம் வந்து வழக்கு தப்பா பயன்படுத்தப்படுறது என்று அர்த்தம் இல்லை. இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகள் புலன் விசாரணை அதிகாரிகள் சரியாக செயல்படலை என்று அர்த்தம். சார்ஜ் ஷீட்டை வந்து முறையாக பயன்படுத்துவது கிடையாது, சாட்சிகளை கண்டுபிடிப்பது கிடையாது, எவிடன்ஸை சரியாக கண்டுபிடிப்பது கிடையாது. இதுதான் அதிகாரிகள் பண்ற மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறோம். இன்றைக்கு பாமக போன்ற
இல்லை மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் அமைப்புகள் இவங்க எல்லாம் இந்த சட்டத்துக்கு எதிராக தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உண்டு பண்ணாங்க. இது தப்பாக பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கொண்டு வர பார்த்தாங்க. மகாராஷ்டிராவில் மராட்டியா சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்கேயும் இது தவறுன்னு அவங்களும் பெரிய போராட்டத்தை முன் வச்சாங்க. இதையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது இந்த சட்டத்துக்கு எதிரானது, முரணானது. 1989 தான் எஸ்சி சட்டம் கொண்டு வரப்பட்டது. மூன்று முக்கிய நோக்கங்கள்: பட்டியல் சாதி மக்கள் மீதும் பழங்குடியின் மீது நடைபெறக்கூடிய வன்கொடுமையை தடுக்கணும், ஒழிக்கணும் இது முதல் நோக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிவாரணத்தை வாங்கி கொடுக்கணுன்றது ரெண்டாவது நோக்கம். மூணாவது நோக்கம், மாவட்டம் தோறும் இந்த வழக்கை விசாரிப்பதற்கென்று தனி ஸ்பெஷல் நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 29 ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் கூட தமிழகத்தில் 7 இடங்களில் தான் எஸ்சிஎஸ்டி கோச்சிருக்கிறது. 7 இடங்கள்ல கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அக்யூட்டல் ஆகிறாங்க நிறைய வழக்கில். இது இதையெல்லாம் விமர்சனம் செய்யாமல், வெள்ளை அறிக்கை கேட்காமல் நீதிமன்றம் இத்தகைய தீர்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். இது வன்கொடுமையை ஒழிப்பதற்கென்று கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தில் பல சிறப்பம்சங்கள் இருக்கு. ஒரு கொலையோ கொள்ளையோ நடந்தா ஒரு நடந்துச்சுன்னா அதனுடைய விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பாங்க. ஆனால் எஸ்சிஎஸ்டி சட்டத்தோட விசாரணை அதிகாரி டிஎஸ்பியா இருக்கணும்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வன்கொடுமை ஈடுபடுகிற குற்றவாளிகளுக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இருக்கு, ஆனால் இன்னைக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆன்டிஸ்பெல் பெயில் கூட சட்டத்தில் இடம் இருக்கு, ஆனால் ஆன்டிஸ்பெல் பெயில் வாங்கிடுறாங்க. செக்ஷன் 4 அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறதில்லை. இதையெல்லாம் கடந்துதான் 2009 20 ஆண்டுகள் கடந்த பிறகு 89 கொண்டு வரப்பட்ட சட்டம், 89 கொண்டு வந்தாங்க. 2009 தேசிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அந்த ஒரு தேசிய அளவில் இந்த சட்டம் சரியாக செயல்படுதான்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு கேம்பெயின் கொண்டு வரப்பட்டது. அந்த கேம்பெயினில் 18 ஸ்டேட்டில் இந்த சட்டம் பற்றின பப்ளிக் ஹியரிங் நடத்தினாங்க, கருத்து கேட்பு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அரசிடம் மத்திய அரசாங்கத்திலும் காங்கிரஸ் அரசாங்கத்திலும் மனு கொடுத்துருந்தோம், இதில் நிறைய மாற்றங்கள் தேவை. 89 கொண்டு வரப்பட்ட எஸ்சிஎஸ்டி சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் தேவை. இதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் அரசாங்கம் முடிகிற தருவாயில், பிஜேபி அரசாங்கம் 2014 பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் இறுதியில் ஒரு ஆர்டினன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக கொண்டு வந்து போட்டாங்க எஸ்சிஎஸ்டி சட்டத்தில். ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாங்க அப்படின்னா 6 மாத காலம் அது ட்ரையல் விடுவாங்க. அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராக்டிஸாக எப்படி நடக்குதுன்னு ட்ரையல் விடுவாங்க கோர்ட்டில். இது நான் இது மாதிரி அப்போ 6 மாதம் கடந்த பிறகு பிஜேபி அரசாங்கம் வராங்க, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த சட்டம் கொண்டு வரலான்னு ஒப்புதல் கொடுக்குறாங்க, பார்லிமெண்ட் கமிட்டி ஒப்புதல் கொடுக்குறாங்க, 2 அவையிலையும் ஒப்புதல் பெறப்படுகிறது, இந்த சட்டம் ஏற்றப்பட்டது. ஆர்டினன்ஸாக கொண்டு வந்து அப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலிருந்து எதுவும் எடுக்க மாட்டாங்க, அடிஷ்னலாக கூட சேர்க்கிறது அமெண்ட்மெண்ட். இதுதான் நமக்கு அர்த்தமாக புரிஞ்சுக்கலாம். இந்த 89 சட்டத்துக்கும் புதிய சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 89 சட்டத்தில் 22 வகையான அட்ராசிட்டிஸை மட்டுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதிய சட்டத்தில் 178 வகையான மேலே அன்டச்சபிலிட்டியும் அட்ராசிட்டிஸும் லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் கிரைம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஆட்சியாளரை கண்ணை உறுத்துது. தீண்டாமைக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இரட்டை கோல முறை பயன்படுத்தினாலோ, கோவிலுக்குள்ள அனுமதி மறுத்தாலோ, கையால் மலமல்லற தொழிலை ஈடுபட வைத்தாலோ, தலித் பெண்களை கண்ணால் ஜாடை காட்டினாலோ எஸ்சிஎஸ்டி சட்டத்தில் உள்ள தள்ளலாம். இந்தியாவிலே இல்லாத எந்த சட்டத்திலும் இந்த சட்டத்தில் தான் முதல் முறையாக விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் உண்டு பண்ணாங்க. குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டோருக்கு புகார்தாரருக்கு தெரியாமலே வந்து பெயில் எடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, புதிய சட்டத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டோருக்கு தெரியாமல் பெயில் எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க, கோர்ட்டில் வந்து பெயில் கொடுக்கக்கூடாது குற்றவாளிகளுக்கு, இப்படின்றதெல்லாம் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 4 வந்து இன்னும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பாமர தலித் ஒருத்தர் புகார் கொடுத்தாருன்னா, அந்த புகாரை பதிவு செய்கிற காவல் நிலைய அதிகாரி அவரிடம் வாசித்து காட்டாமல் கையெழுத்து வாங்கினாலே போலீஸாரை சிறைக்கு தள்ளலாம்னு இருக்கு புதிய சட்டத்தில். இந்த சட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு நீதிபதிகள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஓ, இது போன்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கின்ற போது உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அனைத்து மாநிலங்களிலும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சட்டம் எவ்வளவு இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்படுது, என்னுடைய பொசிஷன் என்ன,
இந்த சட்டம் சரியா செயல்படுதான் கண்காணிப்பதற்கு ஸ்டேட் லெவலில் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரி கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டியினுடைய தலைவர் முதலமைச்சர். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சருக்கே தெரியாது தான் தான் அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கணும்னு, அவருக்கே தெரியாது. அதான் நிலைமை. டிஜிபி ஒன் ஆஃப் த மெம்பர், சீஃப் செக்ரட்டரி ஒன் ஆஃப் த மெம்பர், ஆதியோட செக்ரட்டரி ஒன் ஆஃப் த மெம்பர். 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கமிட்டி கூடி எவ்வளோ கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பெண்டிங்கில் இருக்கு, எவ்வளோ கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும்னு இருக்கு சட்டத்தில். இதுவரை தமிழ்நாட்டில் கூட்டப்படல முதலமைச்சர் தலைமையில் இந்த 30 ஆண்டு காலத்தில் 29 ஆண்டு காலத்தில் கூட்டப்படலை. எவ்வளோ வெக்கக்கடானது. மாவட்டந்தோறும் ஒரு கமிட்டி இருக்கு, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தலைமையில் ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியும் சரியாக செயல்படலை. இவ்வளவு மோசமாக இருக்கிறது. இது குறித்து எல்லாம் ரிவ்யூ பண்ணாமல், கருத்து கேட்பு நடத்தாமல், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்காமல் ஒரே ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு தீர்ப்பு அளிப்பது என்பது இது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனது. ஏனென்று சொன்னால், ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் லா கமிஷன், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிஷன், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல், பார்லிமெண்ட் கமிட்டி, இதெல்லாம் சேர்ந்துதான் ஏற்றுவாங்க. இப்படி ஏற்றின ஒரு சட்டத்தை ஏற்றும் போது அந்த சட்டத்துக்கு எதிராகவே ஒரு தீர்ப்பு இருக்கிறது. சட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எதிராக தீர்ப்பு இல்லை, சட்டத்தினுடைய ப்ரொவிஷனுக்கு எதிராகவே ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு எதிராக தமிழ்நாட்டில் வருகின்ற 16ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. 18ஆம் தேதியும் பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில், ஒரு பெரிய போராட்டம் இது வெடிக்கிறது. இந்த சட்டம் என்பது வெறும் SC ST மக்களுக்கான ஒரு சட்டம் என்று தனித்து பார்க்க முடியாது. இதுவும் மாநில சுயாட்சி தான், இது நம்ம சட்டம் தான், இது எல்லாருக்கும் இது பொறுப்பு இருக்கு. இது SC ST மக்களுக்கான சட்டம்னு தனித்து இதை பார்த்துட முடியாது. இதன் அடிப்படையில் நாங்கள் அரசுக்கு 3 கோரிக்கையை இங்கே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். 1, பாராளுமன்ற நிலைக்குழு, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி, நேஷனல் லா கமிஷன், தேசிய சட்ட ஆணையம், குடியரசுத் தலைவர், 3 பேர் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய பாராளுமன்ற அவைகளுக்கும் பரிந்துரை செய்யணும். அது எங்களுடைய முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐநாவினுடைய மனித உரிமை அந்த ஆணையம் உடனடியாக மத்திய அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பணும், சூமோட்டோ எடுத்து. இந்த SC ST சட்டம் என்பது ஒரு வல்னரபிள் செக்ஷன், அவங்க பாதிக்கப்படுகிற ஒரு சட்டம். இது வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு நிகரானது. சாதிய பாகுபாடு என்பது இனத்துவேசத்துக்கு எதிரானது. இனத்துவேசத்துக்கு எதிராக ஐநா சபையில் தனியாகவே ஒரு கன்வென்ஷன் இருக்கிறது. ஆகவே UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் உடனடியாக இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். நீங்கள் இது மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்களாமே அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து கடிதம் எழுதி சுவமோட்டோ அடிப்படையில் மத்திய அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குது. 2வது. 3வது என்னன்னாக்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம், அப்புறம் சட்ட வல்லுநர்கள், இவர்கள் எல்லாம் கொண்டு ஒரு குழுவை நியமனம் செய்து SC ST சட்டம் எப்படி செயல்படுவது என்பதை குறித்து ஆய்வு செய்து ஒரு ஒயிட் ரிப்போர்ட், வெள்ளை அறிக்கை ஒன்றை கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் மறுசீராய்வு மனு ஒன்று போடுறோன்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கம் வந்து. நாங்கள் மறுசீராய்வு மனு போடுறோன்னு சொன்னாங்க, ஆனால் இதுவரை அவங்க போடலை. நாங்கள் சீக்கிரம் விரைவில் போடுறோன்றாங்க. இப்படி தான் இந்த நிலையில் இந்த சட்டம் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தினுடைய நடைமுறை என்பது ரொம்ப மோசமாக இருக்கிறது. சராசரியாக இந்தியாவிலேயே 40,000 வழக்கு தான் போடுறாங்க மொத்தமே. பெரிய அளவும் இது பதிவு பண்ணுவது கிடையாது. 2016 இதை எடுத்து பார்க்கும்போது வெறும் 1,291ன்றும்போது ரொம்ப சொற்பம். மொத்த வழக்கில் 0.5% கூட இது இல்லைன்றதான் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஆகவே இந்த பரிந்துரையை மத்திய அரசு எடுத்து செல்ல வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களே ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறோம். இதனுடைய பல எங்களிடம் பல ஆய்வுகள், தமிழகத்தில் முழுவதும் செய்யப்பட்ட ஆய்வுகள் இருக்கின்றன. இன்னொன்று சொல்கிறோம், நிறைய பேர் என்னக்க 95% அட்ராசிட்டிஸ் வழக்குகள் FIR ஃபைல் பண்ணப்படுவது கிடையாது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இதை வந்து ஆய்வு பண்ணி தெளிய வெளியிட்டிருக்கிறாங்க. எங்களுடைய ஆய்விலேயே ஒரு 5 தாலுக்காவில் எடுத்து பார்த்தோம், 115 தலித் பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 115 தலித் பெண்கள் ரேப் பண்ணப்பட்டு புகார் கொடுத்து புகாராக ஏற்றுக்கொள்ளவில்லை காவல் நிலையத்தில். இப்படிதான் இதனுடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு.
ஸோ இதையெல்லாம் முன்வைத்து தான் இந்த பரிந்துரையை நாங்கள் அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். அரசு கண்டிப்பாக பங்கு இருக்கு. அந்த அதனுடைய இரண்டு நீதிபதிகளுமே ஏற்கனவே பிஜேபியினுடைய அட்வைசரி இதெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு இதை சொல்கிறாங்க, ஒரு ஃபேக்டரை சொல்கிறாங்க. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் கொடுக்கவே முடியாது. பல வழக்குகளை மாடல் எடுத்துக்கிட்டு தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு எந்த ரிப்போர்ட் இல்லாமல் ஒரே வழக்கில் இப்படி தான் இந்தியாவிலே நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு அதுதான் மத்திய அரசாங்கம் வந்து எப்படி இந்த தீர்ப்பை கொடுக்க முடியும்னு தெரியல. சட்டத்துக்கு எதிராகவே கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் சில குறைகள் இருக்கும், அது வேற விஷயம். நீ இப்போ சட்டம் இப்படி தான் இருக்கணுன்றது நம்முடைய கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டத்துக்கும் எதிராக இருக்குது, எஸ்இசி சட்டத்துக்கும் எதிராகவும் இங்கு இருக்கு. இப்படியாக பிஜேபியினுடைய மதவாத அரசியல் தான் காரணம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து இது எப்படி வந்து நீங்க இப்ப இந்த 11 பேர் இது பண்ணினதுக்கு ஒரு பிஜேபிக்கார் துப்பாக்கி எடுத்து சுடுறான், நம்ம எல்லாமே பாக்குறோம், அது போட்டோ வருது. ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுற ஒரு பார்ட்டி மெம்பர் இப்படி துப்பாக்கி சுடுறான் அப்படின்னும் போது கலவரத்திலையும் துப்பாக்கி சுட முடியுது, நீதிமன்றத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி சட்டத்துக்கு எதிராக வேலை செய்ய முடியுது. இன்னொரு பக்கம் நாங்கள் அம்பேத்கர் கொண்டாடுறோன்னு ஒரு பேரும் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க இது மத்திய அரசுக்கு தெரியாமல் இவங்க கண் துடைப்பு இப்போ போடுறாங்க. நாங்கள் மறுசீராய்வு மனு போடுறோன்றதுலாம் கண் துடைப்பு. எப்படி இதுவரை இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது இல்லை. இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க எந்த நீதிபதிகளும் பயப்படுவாங்க, மனசாட்சி உள்ள நீதிபதிகள். ஏன்னா இந்த சட்டம் சரியா செயல்படலைன்றதுதான், இது இங்க மட்டும் சொல்லப்படலை, பல ஐநா சபை கூட்டங்களில் எஸ்சிஸ்டி பற்றின நடைமுறை உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பல அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு, யூஎன்ல பேசப்பட்டிருக்கு. அப்படி இது எல்லாம் இல்லாமல் என்ஹெச்ஆர்சி பல முறை இது கண்டம் பண்ணியிருக்காங்க, நேஷனல் எஸ்சிஸ்டி கமிஷன் பல முறை சொல்லியிருக்கிறாங்க, நீதிமன்றங்களே உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் எஸ்சிஸ்டி வழக்கு சரியாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படலை, ஜாதிய திவேசம் இருக்குன்னு பல தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாம் விட்டு விட்டு இவர் இப்படி ஒரு முந்திரி கூட்டத்தனமாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இதன் பின்னலில் மிகப்பெரிய சதி இருப்பதாக நான் அறிய வர்றேன். இதை நீங்க எப்படி ஒரு ஊழல் வெளியில வந்தா நம்ம அக்கறையா விசாரிக்கிறோமோ, இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புன்னு வைத்திட முடியாது. அந்த இரண்டு நீதிபதிகளும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறோம். அவங்களும் என்கொயரி பண்ணணும், எப்படி எதை பேஸ் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க, நீங்க நீதிமன்றத்தினுடைய ப்ரொசீஜர்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அப்ப ஒரு பாலிசி எடுக்கிற போது நீங்க 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் மட்டுமா காரணமா இருக்க முடியும்? நீதிமன்றத்தினுடைய தவறான தீர்ப்புகளும் காரணமா இருக்கணும்னு நாங்க சொல்றோம், அது ஒரு காரணமா இருக்க முடியும். நீங்க 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஒரு விசாரணையும் போடல, ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படல, காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டுக்கு ஒண்ணு எல்லாத்தையும் 11 பணங்களை போட்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எந்த அசைவும் ஏற்படல. இது அதனாலதான் நம்மளுக்கு உள்ள சிக்கல். இது இதெல்லாம் ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்காக நம்ம பார்க்கணும் உள்ள கோளாறு. இது ஒட்டுமொத்த நம்மளுடைய நம்ம இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையாக தான் நம்ம அணுக வேண்டியிருக்கு. பிஜேபி உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது.